நேதிக்கு நீங்க பார்த்திருப்பீங்க தத்ரூபமா வந்து அவர் எப்படி ஸ்ட்ரகிள் பண்றாருன்னு பார்த்திருப்பீங்க. யாரு? வரதராஜ ஸ்ரீதரன். ஒன்னு புரியலீங்க, இந்த கண்ணாடி தத்துவம் புரியலீங்க. சோ புரிதல் புரியாமைக்கு ஆட்பட்ட வரதராஜ ஸ்ரீதரன் அங்க கண்டினியூஸா இருந்துகிட்டு இருக்காரு. அவருக்குள்ள இருக்காராம், அவரு புரிந்து கொள்ள போகின்றவர், புரிதலுக்கு ஆட்பட போகின்றவர். அந்நியமா இருக்கான் சப்ஜெக்ட், அதை அப்படியே வந்து கப்ளிங் பொருத்துற மாதிரி பொருத்திக்கிறாராம் உள்ள புத்திக்குள்ள. சோ புத்தியால எல்லாத்தையும் சாப்பிட துடிக்குதுன்னு நான் பாவம். அது நாக்குக்கு எட்டாது. அது எப்படி இருக்குன்னா, ஒரு மஸ்கிட்டோ கொசு தனக்கு முன்னாடி இருக்கிற ஆகாயத்தை இன்னொரு மஸ்கிட்டோ கிட்ட சொல்லுதான், நான் பாரு கம்ப்ளீட் ஸ்பேஸ் அப்படியே ஒரு சுருட்டி அப்படியே வாயில போட்டுக்கிறேன் பாரு அப்படின்னு. இதெல்லாம் இது எதனால வருதுன்னா, அந்த மலங்கள் படிந்து இருக்கின்றது. நான் பாவம் வந்து புத்தியில புரிந்தவனாக, புரிந்து கொள்ள விழைகின்றவனாம், அதுக்கு ஈடுபாடோட இருக்காராம். இருக்கிறவனே இல்லப்பா, அடைஞ்சவன் அடையாதவன். அடிக்கடி சினிமா டைலாக்ல பாத்தீங்கன்னா, சிவன் படத்துல எல்லாம் திருவுருச்செல்வர் திருவிளையாடல் எல்லாத்துலயும் அறிந்தது அறியாது, தெரிந்தது தெரியாது, புரிந்தது புரியாது, எல்லாம் கடந்து ஆம் அனைத்தும் அறிவோம் முடிவார். புரியுதுங்களா? பண்மையில போய் சொல்லுவார், யாம் அனைத்தும் அறிவோம். யாம்னா என்ன? ஒரு பொருள் தான் இருக்கு, அதுல சேர்ந்தா சுகம். நம்ம புத்தியினுடைய எதையும் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சா, அடையறதுக்கு ஆரம்பிச்சாலும் சரி விளக்கறதுக்கு ஆரம்பிச்சாலும் சரி, ஆள் உற்பத்தி ஆறாம். மலம் தடிக்குது, அழுக்கு தடிக்குது உள்ள. ஆணவ மாயை, மாயின்னா என்ன? வெளியிலயும் சொட்டுது. ஏன்னா உள்ள இருக்கிறதா வெள்ள இருக்கு, வெள்ள இருக்கிறதா தூக்கி உள்ள விட்டுன்ட்டேன். ஜென்மாந்தனங்களை கொண்டு வரோங்க. நீங்க ஒரு புது மொபைல் வாங்கினீங்கன்னா ஆல்ரெடி அவன் வந்து இதெல்லாம் இருக்குங்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு செட்டு கொடுக்குறான். ஒரு லேப்டாப் வாங்கினீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் கொடுக்குறான். என்ன ஐஓஎஸ் வேணும், அந்த ஐஓஎஸ் செட் பண்ணி கொடுக்குறான். அந்த மாதிரி வந்து இங்க வந்து ஆல்ரெடி வந்து பாஸ்ட் வந்து இருக்கு. இருக்கிற பாஸ்ட்னாலதான் நீ வந்து இன்னைக்கு உடம்பா நிக்கிற. அதை நினைப்பவனாக, அதை உணர்ச்சி மயமாக தேடுபவனாக, அடைய நினைக்கிறவனாக, எல்லாம் அதாவது ஒண்ணு ஒண்ணு சந்து பொந்தா நிறைய இருக்கு. டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு உள்ள புத்தி, சலிச்சுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் மலத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன். இதை வந்து இது வந்து மாயை மலமா பிரபஞ்சமாவும் இருக்கு. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு அந்நியமா நம்ம தூங்கி எழுந்துக்கிறது இல்ல. பிரபஞ்சத்தில் உங்க பெட்ரூம்ல போய் உங்க உடம்புல நீங்க தூங்குறவரும் நீங்க சொல்லிக்கிறீங்க, அது உடம்பு தூங்கல. ஆக்சுவலா தூக்கம் ஆட்கொள்கிறது. தூக்கம் என்பது ஒரு சக்தி. ஞான பொருள்ல எல்லா சக்தியும் இருக்கு. உச்சம் ஆன்ம ஞானம், கடவுளர் நிலைகள்லாம் அதனுடைய எத்தனையாவது பிரகாரத்துல வெளில நிக்குது. போறமா? அதெல்லாம் நம்மளுடைய கற்பனை, புத்தியினுடைய கற்பனைகள். ஒவ்வொரு மனுஷன் அவன் இஷ்டத்துக்கு அவன் ஒரு சித்தாந்தத்தை உற்பத்தி பண்ணிட்டான். ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை இல்லை, அதை போல மதங்கள் ஒண்ணு ஒன்றும் ஒரு சித்தம். இதுல ஞானிகள்லாம் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இவர் பாத்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா, ஞான விஞ்ஞான யோகத்துல ஒரு ஸ்லோகத்துல சொல்லுவார், ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷபஹ தேஷாம் ஞானி நித்தியுக்த சக மம பிரிய அப்படின்வார். எனக்கு ரொம்ப பிரியமானவன். நாலு விதத்துல அப்ரோச் பண்றாங்க. எதை? என்னைன்னு வாரு. என்னைன்னா ஆன்மாவை, ஆன்ம ஞானத்தை. அந்த ரைட்ல பேசினவர் கிருஷ்ணர். நான் தாண்டா ஆன்மா. பகவான் வந்து அது அதுன்னு அப்படியே இதுல போவார். புரியுதுங்களா? உண்மையும் அதுதான். அப்படி சொன்னாதான் கரெக்டா டெலிவர் ஆகும். இவர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பர்சன்லயே சொல்லுவார். விதவிதமான ஸ்லோகங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா, அகம் மாம் மயா மது மம மயி அப்படின்லாம் வரும். மயி சர்வமிதம் புரோக்தம் சூத்திரே மணிகனா இவகன்னு வரும். மத்தக பரதரம் நான் அந்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய. மத்தக, மத்தகன்னா என்னை எனக்கு மேலானதாக. பரம் தரம்னா, தரம்னா இடம். தாமோதரம்னா தாமம்னா உதரத்தை இடமாக கொண்டவன் தாம உதரம். வருமா? நாபி கமலத்துல தாமோதராய நமகன் வரும். நாபி கமலத்துல பிரம்மா வருவர். சிருஷ்டி கடவுளே இவர் நாபி கமலத்திலிருந்து வர்றார். புரியுமா? உதரம்னா வயிறு. சக உதரி, சகோதரி, சக உதரன், அதே வயிற்றை இடமாக கொண்ட, கர்ப்பத்தை இடமாக கொண்டவன் சக உதரன், சகோதரன். எல்லாத்துக்கும் இங்க சர்வம். ஒரு ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் 30,000 மீனிங் இருக்கு. முன்ன பின்ன மேல கீழே சேர்த்தா எல்லாம் கரெக்டா வந்து புரிஞ்சு. அப்பேற்பட்ட பாஷை வந்து தமிழும் அப்படித்தான், அதுவும் அப்படித்தான், வடமொழி சமஸ்கிருதமும் அப்படித்தான்.
சோ அதுல அவர் சொல்றாரு, மை ஆசக்தமனா பார்த்த யோகம் யுக்தன் மதாசிரய மத்தாசிரய, மை ஆசக்தமனா என் மேல், ஆறாவது வேற்றுமை உறுப்பு என்னில் சொல்றோம் இல்லைங்களா, மை ஆசக்தமனா பார்த்த, ஆசக்தமனான் என்ன, என் மேலை தஞ்ச என்னை அடைக்கலம் புகுந்தவனாய், என் மேல் நம்பிக்கை கொண்டவனாய், யோகம் யுக்தன் மத் ஆசிரய, திருப்பி என் மேல் நம்பிக்கை கொண்டு என் மேல் ட்ரஸ்ட் வச்சு என்னை அடைக்கலம் புகு, யோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறேன் நான், என்ன யோகம் பரம்பொருளா மாத்துறேன், நான் எப்படி ஆன்மபொருளா இருக்கேனோ அந்த ஆன்ம ஞானத்தை உனக்கு நல்குகிறேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே இப்படிதான் வரும், மை ஆசக்தமனா பார்த்த யோகம் யுக்தன் மத் ஆசிரய, என்னையே அடைக்கலும் போவாக, ஆசிரயன்னா அடைக்கலும் போவாய், தஞ்சமடைவாய், அசம்சயம், அசம்சயம்னா சம்சயம்னா சந்தேகம், அசம்சயம்னா சந்தேகம் இல்லாமல், மை ஆசக்தமனா பார்த்த யோகம் யுக்தன் மதாசிரய, அசம்சயம் அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாசியசி தத் ஸ்ருணு அப்படின்வார், கேட்டுக்கோ எதை, எதா இது இந்த மாதிரி தெரிந்து கொள்வாய், அறிந்து கொள்வாய், உணர்ந்து கொள்வாய், எதை, சந்தேக விபரீதங்கள் இல்லாமல், அறவே கிஞ்சித்தும் சந்தேகம் இல்லாமல் இந்த விஞ்ஞானத்தை உனக்கு புகட்டுகிறேன். தலைப்பே என்ன, ஞானத்தை விஞ்ஞானமா புகட்டுற யோகம், ஏழாவது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகத்தினுடைய ஃபர்ஸ்ட் சுயுள், இது நடுவுல ஒரு சுயுள் என்ன வரும், மத்தகா பலதரம் நான் அந்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்செய்ய, எனக்கு மேலான ஒரு அபோர்டு ஒரு இருப்பிடம் இங்க இல்லவே இல்லை, அப்படின்னா என்ன, ஆன்மா தான் கடைசிங்க, மை சர்வமிதம் புரோக்தம் சூத்திரே மணிகனா இவங்க, எப்படி நூலில் மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கின்றவோ அது போல மை என் மேல் சர்வம், அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா எல்லாத்தையும் அப்படி எப்படி பூமி அந்தரத்துல அப்படியே தொங்குதோ, எப்படி கோள்கள், எப்படி நட்சத்திரங்கள், பெரிய பெரிய யூனிவர்சஸ் அப்படியே சோழ விடப்பட்டிருக்கோ, மேஜிக் இதுல ஆன்ம பொருள், அவைகளுக்கு தனி இருப்பே இல்லை, அவைகளெல்லாம் அடங்கி இருக்கின்றது, இந்த மனிதன் மாத்திரம் அந்த தகுதியை உடையவன், பரம்பொருளாகவே மாறக்கூடிய தகுதியை உடையவன், நானான நீர்க்குமிழியை அவனை உடைக்க வேண்டும், உமா உடைச்சா அது ஓஷனா மாடி தனி இருப்பு போயிடுறது, அது உணர்றது தான், அதுக்கு உள்கடக்கணும், உள் திரும்புதல் உள்கடத்தல் ரெண்டே ரெண்டு ப்ராசஸ், இப்படி பாத்தீங்கன்னா பூரா வந்து என்னை என்னால் என்னோடு இப்படியே வரும் செயல்கள் எல்லாம், மத்தக பரதரம்னா எனக்கு மேலான, மை சர்வமிதம் புரோக்தம்னா என் மேல் இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, இந்த மாதிரி நான்கு வகையான சாதகர்கள் தேடுகின்றார்கள், ஒருத்தன் பொருளுக்கோசனும் தேடுறான், ஒருத்தன் பணத்துக்கோசனும் தேடுறான், ஒருத்தன் ஆசாதையப்பட்டவனா இருக்கான், ஒருத்தன் பக்தி பண்றான், ஆனா இதுல வந்து சுப்ரீமா நான் ரொம்ப விரும்புபவன் யாருன்னா ஞானி, ஏன்னா அவன் விஞ்ஞானமா ஞானமா தனக்குள்ள திரும்புறான், அவன் தன்னுடைய புத்தியை நம்ப தயாராகவில்லை, உணர்ச்சிகளை சந்தேகிக்கிறான், வாழ்பவனை சதா அந்த பேரோட அவன் விட்டவே மாட்டேன்றான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட சமூகம் குடும்பம் பெற்றவர்களால் கொடுக்கப்பட்ட 15 வயசுக்கு கிளம்பி வந்ததா இல்லையா, ஆட்கொள்ளல் தானே நடந்திருக்கு, உள்ளேந்து உள்ளேந்து தானே நடக்கும், இட்ஸ் லைக் எ லவ் அஃபேர் தானே நடக்குது, லவ் அஃபேர் உள்ளுக்குள்ள தானே மாறுதல் உற்பத்தி பண்றது, அதுல எதவனா துறக்கத்துக்கு தயாராறாங்க இல்ல, ஆன்ம பொருளே ஆட்கொண்டுதுன்னா, சோ அந்த மாதிரி ஆட்கொண்டு அது 15 வயசுக்கு அப்புறம் வந்தது, அம்மா வராங்க எழுதிட்டு நிக்கிறாங்க, ஒரு 2 மாசம் இருந்து பாக்குறாங்க, பையன் திரும்பி வர மாதிரி இல்ல போயிடுறாங்க, ஆங்காங்கிருந்து அவரவர்கள் பிராரப்தம் அவர்களை ஆட்டுவிக்கும், மௌனமாயிருக்கை நன்று அப்படின்னு அம்மா கும்பதே சொல்லிட்டு போயிடுறாங்க, போயிட்டு என்னென்னமோ கல்யாணம் காட்சி அப்படின்னு மீதி பசங்களுக்கெல்லாம் பண்ணி கிண்டி முடிச்சுட்டு அதெல்லாம் கூட தோல்வி கண்டு வந்து ஒடுங்கிடுறாங்க, இந்த பிள்ளையோட ரமணாசிரமத்துல வந்து அப்பேற்பட்ட அந்த பகவான தன்னுடைய கர்ப்பத்துல இடம் கொடுத்ததுனாலயே அந்த தாய்க்கு பிசிக்கலா ஆன்ம ஞானத்தை கொடுக்குறார், முக்தியை கொடுக்குறார், சாகர் அன்னைக்கு உடம்பும் இந்த சைடு போக போறது, அதுக்கு முன்னாடி வாசனைகளை கம்ப்ளீட்டா அழிக்கிறார், யுத்தம் பண்றார், இங்க வந்து சசங்க என்ன பண்ணுது, உங்க வாசனைகளை களைந்து கொண்டிருக்கின்றது.